தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மும்பையில் ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்ட ஐஸ்கிரீமில் மனித விரல் இருந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கலப்படம் இருக்குது வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக தான் இப்போ போயிட்டுருக்கு. அந்த வகையில் ஒரு கோனைஸில் வந்து துண்டிக்கப்பட்ட விரல் இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க. மும்பை மலாடு பகுதியை சேர்ந்தவர் தான் பிரெண்டன் ஃபெராரோ. இவர் வந்து ஒரு டாக்டர். இவரோட சகோதரி வந்து ஆன்லைனில் வந்து காய்கறிகளை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஜெப்டோ ஆப்பில். அப்போ வந்து எமோன்ற நிறுவனத்துலேருந்து ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர் வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து காலையில் 10:10 மணிக்கு வந்து டெலிவரி ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2 மேங்கோ ஃப்ளேவர், 1 பட்டர் ஸ்காட்ச் இருந்திருக்கு, 1 பட்டர் ஸ்காட்ச் கோனைஸ் இருந்திருக்கு. ஸோ வந்து பிரெட்டன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, மதிய உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 12:30 அந்த டைமில் வந்து ஐஸ் சாப்பிடலான்ட்டு அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஸோ வந்து அவர் அந்த கோனைஸ் சாப்பிடும் போது அவர் வாயில் ஏதோ ஒன்று சிக்குது, என்னடா இது அப்படின்ட்டு அவர் அதை இது அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு மனித விரல் இருந்திருக்கு. அதில் நெகத்தோடு இருந்த மேல் பகுதியோட அளவு பார்த்தீங்கன்னா 1.25 சென்டிமீட்டர் இருந்த அந்த துண்டிக்கப்பட்ட விரலை பார்த்த உடனே அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. இது உடனே வந்து எமோ நிறுவனத்தில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவர் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கஸ்டமர் கேர்லேருந்து அவங்களுக்கு கால் வருது. கால் பண்ணி இந்த மாதிரி என்ன நடந்தது கேட்கும்போது அவர் எல்லா டீட்டெயில்ஸும் அவர் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப தொடர்பு கொள்வோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு விட்டுறாங்க. ஒரு 10-15 நிமிஷமாக அவர் வெயிட் பண்ணுறாரு, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. உடனே அவர் என்ன பண்ணுறாருனா மலாட் பகுதியில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்குறாரு. அப்போ நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லும் போது போலீஸார் வந்து நீங்கள் என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க, என்ன அதை பார்த்தீங்கன்னு அதை கேட்கும் போது அவர் அதை காமிக்கிறாரு. போலீஸார் வந்து அந்த துண்டிக்கப்பட்ட விரலை ஃபாரன்சிக்கில் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸார் வந்து அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் வந்து எப்போ மேனுஃபேக்சர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 11, 2024. இதோட எக்ஸ்பைரி டேட் எப்போ பார்த்தீங்கன்னா May 10, 2025 அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஐஸ்கிரீம் எங்கேருந்து தயாரிச்சதுன்னா லக்ஷ்மி ஐஸ்கிரீம் கசியாபாட் அங்கேருந்து தான் தயாரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பத்திரிகையாளர் வந்து எமோ நிறுவனத்தில் போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை சொல்லும் போது அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து லக்ஷ்மி ஐஸ்கிரீம்லேருந்து தான் வாங்கி வச்சுருந்தோம், ஆனால் ஒரு சில காரணங்களால அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் வாங்கி வச்சதே நாங்கள் வந்து ஓரமாக ஒரு சைடில் வந்து எடுத்து வச்சிட்டோம், ஆனால் அதையும் மீறி இந்த ப்ராடக்ட் வந்து போயிருக்கு அப்படின் போது எங்களால் நம்ப முடியல. ஸோ நாங்கள் சட்டத்தோட விதிகை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் வரோம், அந்த இதில் வந்து சட்டம் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. போலீஸாக எமோ நிறுவனத்து மேலே ஐபிசி செக்ஷனில் 272, 273, 336 இந்த பிரிவுகளில் வந்து அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரன்சிலேருந்து வர ரிப்போர்ட்டை பார்த்து தான் எங்களால் அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கடைசியாக வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. பத்திரிகையாளர் வந்து கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல ஆர்டர் பண்ணேன், ஆர்டர் பண்ணிவிட்டு மதியம் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஸோ அதுவும் பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் அதுதான் வந்து நான் சாப்பிட்டேன். சாப்பிடும்போது ஒரு துண்டிக்கப்பட்ட விரல் அதுவும் நகத்தோடு இருந்ததை நான் பார்த்தேன். அதை எனக்கு பார்த்த உடனே தெரியுது, ஏன்னா நானே ஒரு டாக்டர் தான், அப்படி இருக்கும்போது என்னால் அதை வந்து கண்டுபிடிக்க முடியுது, இது ஒரு மனிதோட விரல் தான் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம், ஏன்னா இதை பார்த்ததுலேருந்து என்னால் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து உணவுப் பொருட்களில் வந்து பல்லி இருக்குது, கரப்பான் பூச்சி இருந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் முதல் முறையாக ஒரு மனிதனோட விரல் இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ போலீஸ் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒருவேளை வந்து அந்த மனித விரல் வந்து உண்மையானதா இல்லை வந்து அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் இது கலப்படம்ன்ற ஒரு கேஸோடு முடிச்சிருவாங்க. ஒருவேளை மனித விரலாக இருந்தால் அந்த விரல் யாரோடது, அந்த விரலோட சொந்தக்காரர் உயிரோடு இருக்காரா இல்லை இறந்துட்டாரா, ஒருவேளை இறந்துட்டாரு அப்படின்னா அவரை யார் கொன்னாங்க, இந்த மாதிரி கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்கும். அதனால் இந்த வழக்கு வந்து ஒரு பெரிய பூதாகாரமாக எழும்ப வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.